நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் வச்சுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, அந்த யமோனைட்டட் சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷார்ட் கன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நம்ம அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷார்ட் கன் வர வேண்டியது இருக்குது. அதில் ஒரு ஷார்ட் கன் பார்த்திங்கன்னா, சாரி மொத்தம் மூணு ஷார்ட் கன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பச்சை கலர் ஷார்ட் கன் வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொலாபரேஷனில் வரப்போகிற ஒரு லெஜெண்டரி ஷார்ட் கன். அந்த ஒரு ஷார்ட் கன் எந்த ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்னைக்கான வெடியில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகுது. அதுக்கான ஈவெண்ட்டையும் பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் ஃப்ரீ ரிவார்ட்ஸு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஓகேங்களா? ஒன் செகண்ட் நான் உங்கள் கேபி நம்பர் ஒன்று வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். சார், இன்னைக்கு கேமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிட்டி ஓப்பன் அப்படிங்கிற டோர்னமெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் கலந்துக்கிற மாதிரி அப்படி போட்டிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா ட்ரை சீரிஸ் வந்து கேவலமாக போனாலும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளூவால் ஸ்கின்னு அதெல்லாம் தரப்புறாங்க. ஓகேங்களா? ப்ளூவால் ஸ்கின் எமௌண்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா தரப்புறாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டோம். அது வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இது வந்து என்றைக்கு ப்ரோ ஃபைனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் என்றைக்கு ஃபைனல் போட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நான் இன்னும் பார்க்கல. ஓகேங்களா? இன்னும் இது என்றைக்கு ஆரம்பிக்குன்னு கூட நான் வந்து பார்க்கல. தெரிஞ்சால் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேப்ல பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருவேன். இதில் பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளூவால் ஸ்கின் 100% கன்ஃபார்ம் தான். என்ன க்ளூவால்னு பார்க்குறதுக்கு அந்த ஒரு வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சார், இன்னொரு அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கரீனா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மண்டை குழம்பி போய் தான் கிடக்காங்கன்னு நினைக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வெப்பன் ராயல் முடியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு வெப்பன் ராயலுக்கு முன்னாடி உள்ள வெப்பன் ராயலில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டெய்லி முடிச்சு ஒரு 5 டப்பா எடுத்து அந்த 100 வரைக்கும் கொண்டு வந்து ஒரு 5 டப்பா எடுப்போம் பார்த்திங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குச்சியில் தீரிஞ்ச மாதிரி ஒரு கார்98 வந்தது பார்த்திங்களா, அதுதான் தரணும். மித்த சர்வருக்குலாம் அந்த கார98 வரும்போது இந்த ஒரு M60 தந்துருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா மண்டை குழம்பி போய் நம்மளுக்கு இந்த M60 தந்து விட்டாங்க. பரவாயில்ல, ஒரு டபுள் டேமேஜ் ஒரு ரேஞ்சு 24 மணி நேரத்துக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா டெய்லி எடுத்துருவீங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா கன்னை பற்றி சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை, கொஞ்சம் நல்லா தான் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது பண்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் தள்ளி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு பிளாக் டிஷர்ட்டும் கூட சேர்ந்து வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 100% பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் இல்லை, ஒரு 80% பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் தான். ஆனால் அந்த பிளாக் டிஷர்ட் வரலனாலும் அந்த ஒரு ட்ரெஸ் பண்டல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பூயா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா வந்தது. ஓகேங்களா? அந்த ஒரு பூயா ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைமண்ட் இழுத்தது, அது எடுத்தவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 100 டோக்கன் என்னமோ செலவழிச்சு இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 200 டோக்கன் 300 டோக்கன் அந்த மாதிரி அப்டேட் பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட்லையும் கொண்டு வரலாம். இல்லைனா அந்த பண்டில் மட்டும் பார்த்திங்கன்னா இதில் விட்டுட்டு அந்த பண்டில் கூட சேர்ந்தது எதையாட்டு இதில் சேர்த்து போட்டு இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது லெஜெண்ட்ரி லாயல் இந்த இப்போ வந்திருக்கு பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ரி லாயல்லையும் பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம். ராயலுங்கிற வார்த்தை வர மாட்டுக்கு, லாயல் லாயல் தான் வருது. சரி விட்டுருங்க. இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இப்போ வந்திருக்கு பார்த்திங்களா அந்த ஒரு தாம்சன் வந்து ஒரு ஃபேடட் வீல் அப்டேட் ஆகிருக்கு பார்த்திங்களா, அந்த ஒரு பண்டில் கூட சாரி அந்த ஒரு கன் ஸ்கின் கூட சேர்ந்த ஒரு பண்டில் தான் டிராகன் மோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்ந்தது தான். இது கூட பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா எதில் விட போகிறாங்க. மேல் பண்டிலாக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபீமேல் பண்டிலெலாம் எதில் விட போகிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரில. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஃபெய்த் கொலாபரேஷனை பற்றி ஃபுல்லாகவே போட்டிருப்போம். அந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா சாரி அந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிரே கலர் ஒரு டைனோ பண்டில் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படி கோழி மாதிரி இருக்கும். அந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எதில் அப்டேட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 10,000 டைமண்ட் ஸ்பின்ல தான். இதாட்டு பார்த்திங்கன்னா இதை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சொத்தை அழிக்கிறதுக்கான ஒரு இது தான். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா தரவே மாட்டாங்க. நீ ஒரு 30,000 டைமண்ட் தந்தால் தான் நான் ஒரு 10,000 டைமண்ட் தருவேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிற்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? அந்த ஒரு டைனோ பண்டில் ப்ளஸ் ஒரு 10,000 டைமண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் ஆக போகுது. கூட ஏதாட்டி இது போன கேரக்டரு இது போன பெட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தள்ளி விட்ருவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்மான ஒரு லீக்கர் டே இருந்தால் தான் நமக்கு வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து பொய்லாம் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்திங்கன்னா 100% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரும் இல்லைனா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப் ஈவெண்ட் வரும். ஓகேங்களா? அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த அதனது கார் எமௌண்ட் கூட இப்போ வந்தது. ஓகேங்களா? அது வந்து 3 கார்டு இருக்கும். அந்த 3 கார்டை திருப்பதுக்கு 1st கார்டுக்கு 19, 2nd கார்டுக்கு 29, 3rd கார்டுக்கு 499 அப்படி பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த ஒரு ஈவெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு வரலாம். இந்த ரெண்டு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ஈவெண்ட் இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம், இந்த மாதம் தான் முடிய போதா, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும். ஓகேங்களா?
சரி, நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் தான் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் தான் அந்த ஷஃப்ளிங் அமௌண்ட் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பூயா ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூயா ஆப்புக்குள்ளே என்ட்ரா இருக்காங்க. ஒரு 30 seconds, சாரி 30 seconds தரமாட்டாங்கல்ல, 30 minutes பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தாலே மட்டும் போதும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்ருவாங்க ஒரு அமௌண்ட்டு, இல்லைனா ஏதாவது கன் ஸ்கின் ஏதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவாங்க. அமௌண்ட் தந்தால் உண்மையிலே ஒரு நல்ல அமௌண்ட் தான், ஷஃப்ளிங் அமௌண்ட் இது பேர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். 26-27 போட்டிருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாளைக்கும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி விட்டவங்களாம் நாளைக்கு எடுத்துருக்குவீங்க அப்படின்னு நினைக்கேன். இன்றைக்கி எடுத்துக்காதவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. என்ன பேசுறதுன்னு சத்தமாக எனக்கே தெரில. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து எந்த அப்டேட்டுமே பண்ணல, அதை பார்த்திங்கன்னா ஸ்டோரில் ஏதாட்டும் ஒரு அப்டேட் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே கொண்டு வந்தாலும் பரவாயில்ல தான், ஏன்னா எல்லா அதாட்டு பார்த்திங்கன்னா ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் டோக்கன் கலெக்ட் பண்ணி அதாட்டு ஒரு 10 tokens கலெக்ட் பண்ணால் போதும் ஒரு ஸ்லிப்பர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 25 diamonds அந்த டப்பான்னு நினைக்கேன். 10 tokens கலெக்ட் பண்ணால் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு லக் இருந்து 5-5 விழுந்து எப்படினாலும் விழலாம். ஸ்லிப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உண்மையாலே ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் தான், இதுவும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட்ல பண்ணிருங்க. பாய், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.